எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல உள்ள ட்ரையஸ்ட் பிளேசஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். நந்தகுமார், வெல்கம் டு மம்மி பசங்க. டாபிக்ல போவோம். இந்த உலகத்துல உள்ள ட்ரையஸ்ட் பிளேசஸ்னா டெசர்ட்ஸ் தாங்க. ஏன் டெசர்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு ட்ரையஸ்டா இருக்குன்னு கேக்குறீங்கன்னா, இந்த டெசர்ட்ஸ்ல வந்து ஆனுவல் ரெயின்ஃபால்ங்கிறது 25 சென்டிமீட்டருக்கும் குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்படி பார்த்தா வந்து அண்டார்டிகா, கிரீன்லேண்ட், லடாக் இந்த இடம்லாம் கூட டெசர்ட்ஸாக தாங்க இருக்கணும். ஏன் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகாலெலாம் வந்து ஐஸ் நிறையா இருக்கிறதுனால வெயில் அடித்தா உருகி ஆறா ஓடும். இதனால தான் வந்து அது டெசர்ட் ஆகலை. இதே மாரி தான் கிரீன்லாண்டையும். ஏன் லடாக் டெசர்ட் ஆகலைன்னா, அங்கே தண்ணியே கிடையாது. பட் ஹிமாலயாஸ்லேருந்து உருகி வர தண்ணி வந்து லடாக் வழியாக ஓடுறதுனால தான் இது வரைக்கும் லடாக் வந்து ஒரு டெசர்ட்டாக மாறல அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இது டெசர்ட்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, இங்கே எதுவுமே பண்ண முடியாதுதான் நினைக்காதீங்க. இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், அதில் சில இதை இப்போ உங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த பிளேன்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஏர்போர்ட்டில் வந்து இடம் பத்தாமையோ, இல்லை பழைய பிளேன்ஸையோ, இல்லை வந்து ஏர்ஃபோர்ஸோட பிளேன்ஸையோ, நிறையா பிளேன்ஸ் வந்து இந்த டெசர்ட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதோட இந்த டெசர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால வந்து இங்கே உப்பு ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இங்க நிறைய ரேஸ் நடத்தலாம்னு சொல்றாங்க. அதாவது உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள நடக்கிற ரன்னிங் ரேஸ், அப்புறம் கார் ரேஸ், பைக் ரேஸ், இதெல்லாம் வந்து இங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இங்க வந்து மிசைல்ஸ் அண்ட் ப்ரோப்ஸ டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான இடங்க. ஏன்னா வந்து ஒரு மிசைல் ஃபெயிலியர் ஆகி வெடிச்சா கூட யாருக்கும் மோஸ்ட்லி எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அங்க வந்து அவ்வளோவா மக்கள் இருக்க மாட்டாங்க. அதோட ஒரு ப்ரோப்ஸையும் வந்து ராக்கெட் லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. டெசர்ட்ஸ்லாம் வந்து ஏன் இவ்வளோ சூடாக இருக்குன்றதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு ரீசன் சொல்லியிருப்பேன், லேக் ஆஃப் ரெயின்ஃபால்னு. பட் இன்னொரு ரீசனும் இருக்குங்க, இங்கே மரங்கள் இல்லாத காரணத்தினால வந்து இங்கே உள்ள சன்ரேஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்து மரங்கள் இருந்தால் பாதி சன்ரேஸை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். பட் மரங்கள் இல்லாததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சன்ரேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்டில் இறங்கும். இதனால வந்து இங்கே அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும், மழை பெய்கிற வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அதோட வந்து இந்த டெசர்ட்ஸ் வந்து வெறும் ஹாட்டாக இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. நைட் நேரத்தில் வந்து கொஞ்சம் கோல்டாகவும் இருக்குங்க. ஏன்னா சில நேரங்களில் சில டெசர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் கோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெசர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வின்டர் சீசனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கோபி டெசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வின்டர் சீசன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த டெசர்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட -40 டிகிரி அளவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் டக்கிஸ்டன் அப்படிங்கிற டெசர்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 19 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் சொல்றாங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம்ல வின்டர் சீசன் ஒரு டெசர்ட்ல இருக்கும்னு, கோபி டெசர்ட், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து 13 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள டாப் 5 லார்ஜஸ்ட் டெசர்ட்ஸ். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெசர்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஏன் டெசர்ட் ரொம்ப சூடாக இருக்குது, டெசர்ட்ல என்னென்ன பண்ணலாம், டாப் 5 லார்ஜஸ்ட் டெசர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மம்மி பசங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்துக்கு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.